Mummy's choice Udayam Varna. Fancy borders, dhotis and shirts. Now available in full sleeve for kids. ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பாகம். கோவிலில் ஏன் வச்சுருக்காங்க, கோவிலுக்கும் யானைக்கு என்ன சம்மந்தம்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஒரு தேனி உயிரோடு இல்லைன்னா அடுத்த 4 வருஷத்தில் உலகத்தில் எந்த பயிரும் வளராது. யானை இல்லைன்னா காடு அழிஞ்சிடும், காடு அழிஞ்சால் தண்ணி போயிடும், தண்ணி போச்சுன்னா விவசாயம் போயிடும். செயினை எங்கே பிரேக் பண்ணுறோமோ அங்கேலேருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறோம். அது தெரியாமலே மக்கள் வந்து நீங்கள் யானை வச்சுருக்காங்க, இப்போ யானைக்கு செயின் போட்டிருக்காங்க, நம்ம பிரேஸ்லெட் போட்டதோட வெயிட் கம்மி தான் அதோட செயின். ஆனால் நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் அது வந்து என்ன வேணால் பண்ணலாம். இன்னொன்று, இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்காங்க, இது நம்மளை மீறணும்னு நினச்சா எப்பயோ மீறிடலாம். இதை உரிச்சு சாப்பிட்றீங்க. தோலை கீழே போட மாட்டாங்க. ஒரு யானை பாவன் வந்து யானை தலை கீழேயே வந்து அதை துணியை விரிச்சு விட்டு படுத்துருப்பாப்ல, தாராளமாக தூங்கும். அது நீங்கள் வந்து யானைன்னு பார்க்குறீங்க, நான் வந்து 5 வயசு குழந்தை தானே பார்க்குறேன், என் குழந்தை பக்கத்தில் நான் படுக்கிறதுல என்ன இருக்குது. அது அவர் தூங்கினது தப்புன்னு சொல்லலை, அங்கீகரித்து அதை வந்து போற்றி வளர்க்கக்கூடாதுல, அதிக ஆபத்தை தரக்கூடியது. இன்னொன்று, அது விளையாடுறதும் வந்து நம்மளை அதோட பலத்துக்கு விளையாண்டுச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்புறம் முன்னாடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி யானைக்கு செயின் கட்டியிருப்பாங்க, அதை வந்து சின்ன வயசில் கட்டியிருப்பாங்க, அது இழுத்து இழுத்து பார்க்கும், அதை உடைக்க முடியாது. அப்புறம் ஓகே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ தூரம் வளர்ந்த பின்னாடி அப்படியே மனசு விட்டுருவோம். இல்லை அது அப்படி உண்மையா? ஏ அருது இல்லை, அது வந்து பொய்யான கருத்து. யானை நினைச்சா உடைக்கலாம். பாக்கி யானைகிட்ட பழகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை NCC கமாண்ட் மாதிரி சத்தமாக சொல்லணும், அவ்வளோ யானை அப்படிங்கணும். இப்படி அப்படிலாம் இல்லை, அவ்வளோ அப்படின்னா நம்ம சாதாரண பேசினா போதும். சொல்லுங்க, கையை விட கட்டு, கையை விட கட்டுன்னு, அவ்வளோதான். இந்த டைம் போதும், தேவாளுக்கு திங்க எடுத்துடா, ஆரம்பிச்சு விடுவோம், நாங்கள் போயிடுவோம். நீ சமத்தான்னு கேட்குறாரு, சமத்து தானே நீ? ஆ ஆமாம், எடுத்து கேட்காம வாங்க மாட்டான். ஓ அது வேறையா? அப்படி சேர்த்தா மட்டும்தான் யானையோட இனவிருத்தி, யானையோட அடையாளம். பிஸ்கட் எடுத்துருவான். அந்த யானை ஆரோக்கியமாக இருந்தது, இந்த வருஷம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இடையில என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். இது வந்து அங்குசம்பாங்க சார். முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், யானை சங்கிலி எல்லாம் இருக்குமான்னு. இந்த குச்சியை தள்ளி விடுறது அதுக்கு ஈஸியான வேலை. இந்த குச்சியை வச்சுட்டு நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரேன், இந்த குச்சி அங்கேயே தான் இருக்கும். பார்த்துக்கோ, தாங்கானது இல்லோட மௌத்தார் பிளே பண்ணுவாங்க. டேய் இந்த பேர் பிடிக்கு, தலையை ஆட்டி ஆட்டி வாசிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இந்த யானை அண்ணன் எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீடியா உலகில் இவங்க ரெண்டு பேருமே தெரியாத ஆட்களே இல்லை, நிறைய பேர் வந்து இவனை பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து ராஜேஷ் அவர்கள். ஸோ தொடர்ந்து 4 தலைமுறையாக யானை கூடையே ட்ராவல் பண்ணிட்டுருக்க ஃபேமிலியிலேருந்து வராங்க. ஸோ அவர்கிட்ட யானை பற்றின இன்னும் நவுட் எல்லாமே டீட்டெயில்ஸ் அவருக்கு வந்து தெரியும். நீங்கள் யானையில் ஏன்னா இது ஏன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட அவர் துல்லியமாக பதில் சொல்லுவார், டவுட்டே இல்லாமல் துல்லியமாக பதில் சொல்லுவார். அந்தளவுக்கான அண்ணன் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர்கிட்ட இந்த கோயில், இந்த யானைக்கு இருக்கக்கூடிய கனெக்ட், யானை என்ன என்ன, அண்ட் அவர் இத்தனை தலைமுறை எப்படி இருக்கிறாரு, இதில் இருக்கக்கூடிய பாச பிழைப்புகள், இதெல்லாமே தான் பேச போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நான் இப்போ வந்து இந்த கோயில், யானை இதெல்லாம் பேசலாம், ஆனால் நீங்கள் வந்து இந்த யானைக்கும் உங்களுக்கு மன கனெக்ட் ரொம்ப பெருசு, அது 4 தலைமுறையாக இருக்கிறீங்க. இந்த 4 தலைமுறை கனெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எங்கள் தாத்தா வந்து திருவானக்காவல் கோவிலில் 1.5 வயசு குட்டியாக ஒரு யானையை எடுத்துகிட்டு வந்து அதை அங்கே வச்சு பராமரித்து, அது கிட்டத்தட்ட 1.6 வயசு வரைக்கும் இருந்துட்டு, அப்புறம் வேறு ஒரு குட்டியான சாந்தின்னு வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்று
அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோவிலில் அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு யான் யானை இருந்தது, அதில் வந்து அதை பராமரிக்க முடியல அப்படிங்கும்போது அப்பா வந்து டிஎஸ்டியில் டிரைவராக இருந்தார். அங்கேருந்து மாறி வந்து இந்த யானை எடுத்ததுக்கப்புறம் அந்த விட்டு போன பந்தம் திருப்பி தொடர்ந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கேட்ட கதைகள் எல்லாம் யானை யானைப்பாகன் சம்மந்தப்பட்டது தான். வீட்டில் ஒரு 15 நிமிஷம் பேசினோன்னா அதில் 10 நிமிஷம் யானை கதை தான் இருக்கும். அது இல்லாமல் பலவிதமான ஆச்சரியங்கள் என் மனசுக்குள்ளே இருந்தது. சின்ன வயசில் இப்படியும் யானைக்கிட்ட செய்வாங்களா, இப்படியும் வந்து யானை இருக்குமா அப்படிங்க, அதில் வந்து நிறைய பொய்களும் இருந்தது. நான் வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இதில் இது இதெல்லாம் பொய் இதெல்லாம் உண்மை. ஆனால் சில தவிர்க்க முடியாத உண்மையும் எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை தந்தது என்னென்னா, யானை வந்து மனுஷன் கூட இவ்வளோ தூரம் இப்படி இருக்குது, அதுக்கு வந்து என்ன காரணம், நம்ம வந்து 4 தலைமுறையாக யானை சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இனி வரும் காலத்தில் யானைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசில் வந்தப்போ தான் இதை பற்றி நிறையா இணையதளத்துலேயும் புஸ்தகத்துலேயும் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும்போது நிறையா பேர் சொல்கிறாங்க வந்து யானை வந்து 2000 வருஷமாக நம்ம வச்சுருக்கோம், 3000 வருஷமாக வச்சோம், அதெல்லாம் தப்பான கதைகள். நம்ம மனுஷனாக எப்போ ஆனோமோ அப்போலேருந்து காட்டில் நம்ம கூட யானை இருக்குது. காட்டில் இருந்த யானையை நம்மளாக தான் காட்டை அழித்து நாடாக்கினோம். அப்பவும் அது வந்து அதே இடத்த நம்ம மாற்றலை. நம்ம எங்கே நம்ம வந்து காட்டு மனிதர்களாக இருக்கும்போதே நம்ம கூட ஒட்டின ஒரு மிருகம் இது. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை மட்டும்தான் நம்ம வந்து மனுஷன் கூட வச்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இதை மாடை விட பலம் வாழ்ந்தது ஒட்டகச்சிவிங்கி, யாருமே அதை வந்து வேலைக்கு வச்சுக்கல. நாயை விட அழகானது நரி, அதை வீட்டில் வளர்க்குறது இல்லை. இது மாதிரி சில குறிப்பிட்டது வந்து மனிதனோட ஒட்டக்கூடிய மிருகங்களை தான் நம்ம வச்சுருந்தோம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது காட்டு விலங்கு வீட்டு விலங்கு கிடையவே கிடையாது. யானையும் மாடு குதிரை எல்லாம் மனுஷனை தேடி வந்து, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்போ சின்ன தம்பி எவ்வளோ விரட்டி விட்டும் காட்டுக்குள்ளே போல் இப்போ வந்து அடாப்ட் ஆகி அவன் நாட்டு யானையாக மாறிட்டான். இது மாதிரி ஒரு காலங்களில் நம்ம கூட வந்தது தான் இதே ஒழிய இதுக்கும் நமக்கும் காலகட்டம் வைக்கவே முடியாது. நம்ம வந்து எப்போ நமக்கு ஒரு பயிர் வேணும்னு விளைவிச்சோமோ அதை அடுத்த மிருகம் அழிச்சிது, அதுகிட்டேருந்து காப்பாற்றினது நம்மளை யானை தான். அப்படி இல்லாட்டி நம்ம அப்போவே அழிஞ்சிருப்போம். பயிரை காப்பாற்றணுன்னா அன்றைக்கி யானை தேவைப்பட்டுச்சு, அப்புறம் நாட்டை காப்பாற்ற தேவைப்பட்டுச்சு. இப்போ அதுக்கெல்லாம் நன்றி கடனாக தான் இந்த பேர் உயிரை வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கோம். கோவிலில் ஏன் வச்சுருக்காங்க, கோவிலுக்கும் யானைக்கு என்ன சம்மந்தம்னு நிறையா பேர் கேட்பாங்க. கோவில் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய மடாலயங்களும் இவ்வளோ உயரமான கருங்கல்லையும் கட்டினது இந்த யானை தான். ஜேசிபிங்கிறது இந்த நூற்றாண்டில் பாதியில் வந்தது, இன்னும் கூட ஜேசிபியோட பயன் நமக்கு முழுசாக கிடையாது. யானை தான் வந்து இவ்வளோ கல்லை சுமந்து இப்படி கட்டினது. அப்படி ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வேலை செஞ்ச யானைகள் மிச்சப்படும், அதை அப்படியே கோவில் சம்பிரதாயத்தோடு அடாப்ட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு நன்றி கடனாக மரியாதை செலுத்தினாங்க, அது தொன்று தொட்டு வருது. ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பாகம். டெய்லி பெருமாளை எழுப்பக்கூடியது இந்த யானை தான். இந்த யானை போய் தான் பெருமாளை திற விளக்கினோடனே இந்த யானை 3 தடவை சத்தம் போடும், சத்தம் போட்டோடனே தான் பெருமாள் எழுந்திரிப்பார். பெருமாள் வந்து காலம்பரை ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கும் போது யானை முகமும் பசுமாட்டு மடியும் அவருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பிரசாதம் இவளுக்கு தான் வரும். இந்த கோவிலில் எந்த யானையாக இருக்கோ அந்த யானைக்கு வந்து அந்த பிரசாதம். அப்படி ஒரு பாக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டுகளாக வாங்கிட்டுருக்கிற யானை இது. அது இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயிலில் சடாரி மரியாதைன்னு ஒன்று உண்டு. அது வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தரக்கூடிய மரியாதை, அதாவது உயர்ந்த மனிதனாக அங்கீகரிக்கிறது தெய்வத்து முன்னாடி. அந்த மரியாதையில் ஒரு நாள் இவளுக்கு உண்டு, அது வேறு யாருக்கும் கிடையாது, ஆணைக்கு மட்டும் உண்டு. இந்த சம்பிரதாயம் இந்த கோவில் கலாச்சாரம் வந்து எங்கேயும் கிடையாது. பாக்கி கோவிலெல்லாம் யானைன்னா கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த கோவிலில் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மாதிரி யானைக்கு ஆர்டர் போடுவாங்க, அந்த ஆர்டர் கையில் கிடைக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷன் போனோடனே எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி யானைக்கும் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது. அது இல்லாமல் ஹிந்து சம்பிரதாயத்தில் யானை மாடு குதிரை எல்லாம் நம்ம ஏன் வச்சுக்கிட்டோன்னா, இவையெல்லாம் நல்லா உயிரோடு இருந்தால் தான் நம்ம இருக்க முடியுங்கிற அடையாளம். இதெல்லாம் ஒழிச்சிட்டு நான் மனுஷன் மட்டும் இருக்கேன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் மனுஷன் அழிஞ்சு போயிடுவான். ஒரு தேனீ உயிரோடு இல்லைன்னா அடுத்த 4 வருஷத்தில் உலகத்தில் எந்த பயிரும் வளராது. யானை இல்லைன்னா காடு அழிஞ்சிடும், காடு அழிஞ்சால் தண்ணி போயிடும், தண்ணி போச்சுன்னா விவசாயம் போயிடும். இப்படியே நம்ம ஒன்றை சார்ந்து வளர்ந்துட்டுருக்கோம். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக நான் இது வேண்டாம் அது வேண்டாம்னு பிரிக்கிறாங்க. இந்த செயினை எங்கே பிரேக் பண்ணுறோமோ அங்கேயிலேருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறோம். அது தெரியாமலே மக்கள் வந்து நீங்கள் யானை வச்சுருக்காங்க, இப்போ யானைக்கு செயின் போட்டிருக்காங்க, நம்ம பிரேஸ்லெட் போட்டதோட வெயிட் கம்மி தான் அதோட செயின். ஆனால் நேரத்தில் இது பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம் அது வந்து என்ன வேணால் பண்ணலாம். இன்னொன்று, இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்காங்க, இது நம்மளை மீறணும்னு நினச்சா எப்பயோ மீறிருக்கலாம், மீற வேண்டாம். மனுஷன் கூட ஒட்டி இருக்கணும், ஒட்டி வாழணும்னு நினைக்கிறதுனால மட்டுமே தான் நம்ம இதை வந்து வச்சிட்ருக்கோம். இதை புரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம அடக்கிறோம் அடக்கலாம் முடியவே முடியாது. யானையா மனசு வச்சு இவங்க கூட இருக்கணும்னு இருந்தா தான் இருக்க முடியும். யானை அடக்க இன்னொருத்த பிறக்கலை இல்ல, அப்படின்னா நம்ம ஒட்டகச்சிவிங்க வச்சு வேலை வச்சிருப்போம். மாடை விட பலம் வாழ்ந்தது ஒட்டகச்சிவிங்க, அதை வச்சு நம்ம வேலை பார்க்கல.
நாயை விட அழகானது நரி, அதை வீட்டில் வளர்க்கலை நம்ம. ஏன்னா அதெல்லாம் நம்ம கூட ஒட்டாது. ஓநாய் வந்து இருக்கிற டாகோட ஸ்ட்ரென்த்து, அதை நம்ம ட்ரெயின் பண்ணவே இல்லை, ட்ரெயின் பண்ணவும் முடியாது. வீட்டில் இருக்கிற குதிரையோட வரி குதிரை அழகாக இருக்கும், அதை இன்னும் நான் ட்ரெயின் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் மனுஷன் கூட வர விரும்பலை, விட்டுட்டோம். போட்டு போட்டும் விடு, நீ அவ்வளோ ஒன்றும் சொல்லாத. ஏய் அடைய, கரெக்டாக அது மீஞ்சிட்டான் பராபர். இல்லடி அது மாதிரி பேசிக்கா வந்து என்ன சொல்றாப்ல, நாம போயிட்டாலாம், போலாம் நம்ம பேசிட்டு இருக்கேன்ல. சரி அவ போட்டோம், அவ கூட நீ போகக்கூடாது, இரு என்னது பாவிட அப்படிங்கும்போது. படித்தது படிக்க வச்சது எல்லாம் வந்து நான் படிப்பில் ரொம்ப கம்மி தான், ஏன்னா யானைக்கிட்ட நிறையா நேரம் செலவு பண்ணதுனால. இது மிருகங்களை பற்றியே வாழ்க்கை போனதுனால படிப்பில் ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐடிஐயோட நிறுத்தலான்னு சொல்லி ஐடிஐ படித்தேன், அப்புறம் மெக்கானிக்காக இருந்தேன். இதில் எதுலேயுமே தராத திருப்தி வந்து யானை தான் இருந்தது. ஏன்னா பிறந்ததுலேருந்து கேட்டு 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 யானை கதை தான். இன்னும் உண்மையை சொல்ல போனால் நான் அதிலெலாம் சக்ஸஸ் பண்ணல. இன்னும் அந்த வேலையிலலாம் சக்ஸஸ் பண்ணல. யானை வேலை தான் எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் திருப்தியாக. ஐடிஐ வேலையை சொல்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் வந்து எனக்கு என்னால் சக்ஸஸ் பண்ணி பெரிய ஆள் நிரூபிக்க முடியல. அது என்ன காரணமோ தெரியல, அதிலெலாம் நான் தோற்று தான் போனேன். அப்படிங்கும்போது தேடி தேடி வரும்போது இது நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமாகவும் இருந்தது. ஒரு புக்கில் படித்தேன், ஐ திங்க் மூவான்னு நினைக்கிறேன். எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், படித்தேன். அதை சொல்லிக் கொடுக்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவ்வளோ சம்பளம் தராங்களேன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு யானையை பிடிக்கும், யானை கூட இருக்கேன், அதுக்கு ஒரு சம்பளம் தந்து நம்மளை மரியாதையாக வச்சுக்கிறாங்கன்னு சந்தோஷத்தில் இது கூட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் குடும்பத்தை விட நேசிக்கிறது யானை. நான் குடும்பத்தை கூட பல நாள் பிரிஞ்சிருந்திருக்கேன், இவ்வளோ பிரிஞ்சு மணி நேரம் கூட இருந்தது கிடையாது. எந்த யானை வேலை பார்த்தாலும் சரி, நான் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யானைகிட்ட தான் கொடுப்பேன். இது வந்து எனக்கு நாலாவது யானை. இதுக்கு முன்னாடி மூணு யானை வேலை பார்த்துருக்கேன், இது நாலாவது யானை. இந்த நாலு யானைகளுமே வந்து நான் பிரியும்போது ரொம்ப வருத்தத்தோடு தான் பிரிஞ்சேன். முன்னாடி வேலை பார்த்த இந்திராணிங்கிற யானையோட வீடியோ இந்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், பார்த்தேன்னா அழுக வரும். ஏன்னா அது கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன். அதை வந்து குட்டியிலேருந்து சொல்லி கொடுத்தது நான், எல்லா வேலையும் இந்த கோயிலுக்கு வரணும், இது அப்பாவோட வேலையை வாங்கணுங்கிறதுக்காக அந்த யானையை விட்டுட்டு வந்தேனே தவிர, இன்னமும் அந்த யானை வேலை எனக்குன்னு காத்துட்டு தான் இருக்குது. அதை நான் போக விரும்பலை. இங்கே இவன் கூட வந்ததுனால அதை மறந்துருக்கேன். இவ்வளோ விட்டு பிரியறதுங்கிறதும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா யானைப்பாகங்கிறது வந்து வெறும் வேலை கிடையாது. இந்த பாகன்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து யானையோட உடல் பாகமாக நம்ம மாறணும். அது சாப்பிடும்போது நம்ம வேணும், தூங்கும்போது நம்ம வேணும், அது பயந்தான குழந்தை மாதிரி கூடவே. ஆமாம், அது உருவம் தான் பெருசே ஒழிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வயசு குழந்தை தான். ஆமாம், இதில் இவன் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டாள் என்னான்னு கேட்டேன்னா, பாக்கி யானையோட ஆண்டாள் என்னன்னா கொஞ்சம் ஐக்யூ ஜாஸ்தி. எல்லாத்தையுமே பொசிட்டிவாக எடுத்துக்குவா. யானை கூட நான் இருக்கும்போது என்னை யாரும் தொடக்கூடாது. நான் அனாவசியமாக இல்லை, நான் அனாவசியமாக போய் யாரையும் போய் தொட்டு விளையாடக்கூடாது. தெரியாத குழந்தைங்களை போய் நான் தூக்கக்கூடாது, அதெல்லாம் அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். யூஸ்வலாக குழந்தை தானே இப்படி பண்ணும் சாப்பாடு அடுத்த குழந்தை. அதே தான், அதே தான், இவ்வளோ அதே தான். இவளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களை நான் தூக்கலாம், தெரியாத குழந்தைங்களை போய் நான் தூக்கக்கூடாது. ரொம்ப பொசிட்டிவாக இருக்கும். ஆமாம், பொசிட்டிவாக இருப்போம். அதேமாதிரி நம்மளை பார்க்கலன்னா அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே அப்செட் ஆகிடும். நான் பிரிஞ்சிருந்தது இல்லை, ஒரு நாள் பிரிஞ்சிருந்தது இல்லை. இல்லாட்டி நான் வரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட இங்கேருந்து எனக்கு ஃபோன் வரும், யானை கத்திட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க. நவீன காலத்து பெண்களோட ரொம்ப பொசிட்டிவாக இருக்காங்க. இல்லை, அது அது என்னென்னா, நான் ஆத்மாத்மா நான் அன்பு செலுத்துகிறேன், அதுவும் அன்பு. பெங்களூரில் இருந்த யானை அப்படி தான், ஆனால் அது மூணு நாள் தாக்கு பிடிக்கும் என்னை பார்க்காம. இவ அப்படி இல்லை, நாலு அஞ்சு மணி நேரத்துலேயே ஆளை தேட ஆரம்பிச்சிருவாள். ஏன்னா இவளுக்கு வந்து ஆளுங்க கூடிய இருந்து பழக்கம். இன்னொன்று, ஆண்டாளோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஒர்க்கெல்லாம் அவள்கிட்ட வந்து சொல்லவே வேண்டாம், அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவள் தான் எனக்கு சீனியர். அவள் வந்து 37 வருஷம், நான் வந்து 7 வருஷம். அதனால் ரொம்ப பேசினா நீ பேசாமல் எனக்கு தெரியும்ன்றவா. சரிண்ணா, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து யானை கதை நிறைய கேட்டு வளர்ந்துருந்தீங்கல்ல, அதில் எந்த யானை கதை உங்களை ரொம்ப ஈர்த்துதுண்ணே? நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடியே ஒரு ஈர்த்துருக்குங்களா ஒரு ஏதாவது ஒரு கதை? இல்லை, அது கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு சம்பவங்களாக தான் நம்ம சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாவோட யானை வந்து அப்பாட்டையும் சித்தப்பாட்டையும் போகும். ஆனால் எங்கள் தாத்தாவை பார்த்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்காதோம். அங்கே இப்போ இப்போ இங்கே இருக்காருன்னா, தாத்தா அங்கே உட்காந்துருக்காருன்னா அவரை பார்த்துருச்சுன்னா அப்புறம் அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பாக்கி இடத்துல ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வருது யானை, இவரோட ஷேடோ வந்த உடனேவே இவங்களை வந்து இக்னோர் பண்ணுதுங்கும் போது அப்போலேருந்தே எனக்கு சந்தேகம் வந்தது. யானை வந்து தனித்தனியாக மரியாதை கொடுக்குதுங்க. இப்போ இந்த யானையை வந்து எனக்கு கொடுக்குற மரியாதை என் கூட இருக்கிறவர் கொடுக்காது. அவன் டீல் பண்ணும்போது வேறு, இன்னொருத்தர் அது கூட டீல் பண்ணுறாரு, அவர் டீல் பண்ணும்போது வேறு, பப்ளிக்கை தனியாக டீல் பண்ணுது. அப்படிங்கும்போது இது மனுஷனையும் அந்த மனிதர்களோட உறவுகளையும் நல்லா புரிஞ்சுக்குது.
அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னை வந்து ஈர்த்தது. ஒரு சில யானைகள் வந்து பாகன் விட்டுட்டு போனோடனே சாப்பிடல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பொய்யான கதை. ஏன்னா அது பசிச்சுன்னா சாப்பிடும், ஆனால் நம்மளை தேடும், நமக்காக ஏங்கும். இவங்க வந்து அதை வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க, கிடையாது. அது சுதந்திரமாக இருக்காது, வருத்தப்படும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உணவை திறந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் யானை போகாது. இல்லை, நீங்கள் நினச்சி போய் இது இதெல்லாம் நம்ம நம்ம சொல்லி வச்சுருந்தாங்க, உள்ளே வந்த படம் தெரியுது, இதெல்லாம் வந்து கட்டுக்கதையாக இருந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து, ஆமாம், நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொல்லுவாங்க, யாரோ ஒரு சீனியர் யானைக்காரர் மூணே மூணு கல் எடுத்து எந்த யானையாக இருந்தாலும் சரண்டர் பண்ணிடுவார் அப்படின்னு. யானை கூட நெருங்கி பழங்கும் போது தான் தெரியுது மனுஷனை மாதிரி வித்தியாச வித்தியாசமான மனநிலை. நிறையா கதைகள் வந்து ஒரே அடியில் வந்து இவர் யானையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பொய்யான பிம்பங்கள். அவர் ஒரே அடியில் எல்லா யானையும் கரெக்ட் பண்ண முடியாது, ஒரு யானையை கரெக்ட் பண்ணிருக்கலாம். இன்னொன்று, அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆடியோ ப்ரூஃப் கிடையாதுனால, ஒருவேளை இப்போ நான் இந்த யானையை வேலை பார்த்துருக்கலாம், ஒரு 5 வருஷம் கழித்து இந்த யானை ஒரு இடத்துல தகராறு பண்ணிட்டு போய் என்ன அது யானை அடையாளம் கண்டுபிடிச்சிச்சின்னா நான் அடிக்காமல் கூட சேர்ந்துக்கலாம். ஆனால் அன்னத்தை ராஜேஷும் இதுவும் ஒன்று தான்னு உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவங்க சொன்ன கதைகள் எனக்கு நிறையா பொய்யாக தெரிஞ்சது. இது இல்லாமல் வந்து யானையை வந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இத்தனை வருஷம் கழித்து வந்தப்போலாம் யானை வந்து கண்டுபிடிச்சது அப்படிங்க. ஒரு சில யானைகள் மட்டும்தான் பாகனை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். பாக்கி எல்லா யானைகளுமே 2 வருஷம் கழிச்சு வந்தா அவன் திருப்பி ரீஎன்ட்ரி தான் கொடுத்தாவணும். ஆமா, இன்னொன்று, எப்பவுமே முதல்ல என்ன ஆரம்பிக்கணும், சீக்கிரம் அடையாளம் கண்டுகொள்றது எப்படின்னா அவனோட பழைய நடை உடை பாவனைகள் அவன் அப்படியே யானைகிட்ட வந்தா தானே ஒழிய. இதை வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிஜீனியஸாக சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. யானை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும், அவ்வளோதான் இதுகிட்ட எதிர்பார்க்கலாம். இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யானைக்கு அது தெரியும், யானை வந்து 20 வருஷம் பகையை வச்சிருந்தது, அப்படிலாம் பகையை வச்சிருக்கக்கூடிய கொடூரமான மிருகம் கிடையாது யானை. இந்த தையல் கடைக்காரன் சேரெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்கூல் பாடத்தில் படித்தது அம்பக்குலேயே அம்பக்கு, அதுக்கு என்ன தெரியும், துணியில் சேரப்பட்டால் அவன் லாஸ் ஆவான்னு அவனை அடிச்சதுன்னு சொன்னால் கூட நான் நம்பியிருப்பேன். அது மாதிரி யானை வந்து ரொம்ப பகை உணர்ச்சி இருக்குங்கிறாங்க, கிடையவே கிடையாது. ஒரு சில ஆளுகளாக அதுக்கு பிடிக்காது, பிடிக்காதுன்னா பிடிக்காது தான், அதுக்கு காரணம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஆளுங்களை பிடிக்கும், அதுக்கும் காரணம் கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ரிசர்ச்சில் கம்ப்ளீட் பண்ணாது, மஸ்தில் டஸ்கர் வந்து ஏன் பாகனை விரட்டுது, மஸ்து முடிஞ்சால் ஏன் சேர்த்துக்குது, இந்த ரிசர்ச் வந்து இன்னும் யாருமே கம்ப்ளீட் பண்ணல. அந்த லைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு டஸ்கர்கிட்ட கிடைக்கல. ஆனால் அது வந்து இன்னுமே உலகத்தில் ஒரு ஆச்சரியம் தான், ஏன் ஒருத்தனை ஒரு பாகனை சேர்த்துக்குது இன்னொருத்தனை சேர்த்துக்கலங்கிறது வந்து அதுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். அது இதில் வந்து நம்ம அடாப்ட் ஆகிறது வந்து நம்ம யானையை பற்றி நிறையா தெரிஞ்சதுனால பண்ணுறோம். நான் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், நீங்கள் கூட அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு யானை பாகன் வந்து யானை தலை கீழேயே வந்து அதை துணியை விரிச்சு இப்படி படுத்துருப்பாப்புல, தாராளமாக தூங்கும். அது அது எப்படின்னா, அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப காமன் மேனாக பார்க்கும்போது காலை லேசாக எடுத்து வச்சாலே முடிஞ்சதுடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து யானைன்னு பார்க்குறீங்க, நான் வந்து 5 வயசு குழந்தை தானே பார்க்குறேன், என் குழந்தை பக்கத்தில் நான் படுக்கிறதுல என்ன இருக்குது, ரைட்டு தான் அவருக்கு அந்த நம்பிக்கை. ஆனால் நான் அதை யானைக்கும் புரியுது, தெரியுது யானைக்கும் தெரியுது, நான் வந்து அதை வந்து அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா யானை வந்து வேணும்ட்டு செய்ய வேணாம், பின்னாடி ஏதாவது உளுந்து ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சாலும் போச்சு. அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து குழந்தை, நம்ம வந்து அப்பா அப்படிங்கும்போது நிறையா பேர் பண்ணுறது அதுதான். அது அவர் தூங்கினது தப்புன்னு சொல்லலை, அதை வந்து அங்கீகரித்து அதை வந்து போற்றி வளர்க்கக்கூடாது. அதை செய்யலாம், நடக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அதிக ஆபத்தை தரக்கூடியது. யானை வேணும்ட்டு செய்ய வேணாம். இன்னொன்று, அது விளையாடுறதும் வந்து நம்மளை அதோட பலத்துக்கு விளையாண்டுச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். இல்லை அப்படி விளையாண்டு சேர்த்த பாகன்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியும். யானை விளையாண்டு தான் இருக்குது, ஆனால் பாகன் உயிர் போயிடும். குட்டி யானைகள் வந்து இப்போ போச்சே, அது வந்து தடபுடன் தான் வேலை செய்யும், அதுக்கு நம்ம மேலே இடிக்க, இவ அப்படி கிடையாது, நீ எவ்வளோ சின்ன கேப்பில் இருந்தாலும் என் மேலே இடிக்காமல் வருவா, அந்த ஆணை அப்படி கிடையாது, அதுக்கு வயசு 22 தான். அந்த குழந்தை என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணுவது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நம்மளோட கல்ச்சர்லன்னா நீ சொன்ன மாதிரி யானை வந்து தொடர்ந்து இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த கல்ச்சரை பற்றி புரியாதவங்க, வெளிலேருந்து வந்தவங்களோ இல்லை இந்த கல்ச்சரில் இருந்தவங்க இது அடாப்ட் ஆகாதவங்களோ, நீங்கள் சொன்ன மாதிரி யானை வந்து நம்ம இது போட்டு வச்சுருக்கோம், செயின் போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம கட்டுப்பிடிச்சி வச்சுருக்கோம், அது வந்து சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்க ஒரு அனிமல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது சுதந்திரமாக இருக்க வேண்டியது நம்ம வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வச்சுருவோமா நம்ம? இல்லை, அப்படி சுதந்திரமாக இருக்கக்கூடிய மிருகம்னா நான் தான் அதை உதாரணம் சொன்னேன், ஒட்டகச்சிவிங்க சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிது, சுதந்திரமாக இருக்குது, இது அப்படி இல்லை, அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிது, அடாப்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா யானை, கிம்பன்சி, டால்ஃபின், இது மூணுக்குமே வந்து ரிசர்ச்சில் பூர்த்தி பண்ணது என்னென்னா 6th sense நெருங்கிட்டு இருக்குன்னு. மிரரில் இந்த மூணு மிருகமும் தன்னோட பிம்பம் தான்னு கண்டுபிடிச்சிடும். கிம்பன்சி இப்போ ஒரு மேப்பை கொடுத்து மேப்பில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது அதோட கேஜில் அது எந்த இடம்னு போய் உட்காருது. அது மாதிரி யானைக்கும் அறிவு உண்டு. நீங்கள் யானை மேலே ஏதாவது ஒரு டாட் இருந்ததுன்னா அது கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கும் இந்த டாட் நம்ம மேலே இருக்குதுன்னு, அவ்வளோ அக்யூரேட்டாக யானை பண்ணுது. இன்னொன்று, இப்போ யானை வந்து படம் வரையுது, நீங்கள் என்ன படம் சொல்கிறீங்களோ அதை வரைகிற அளவுக்கு தாய்லாந்தில் ட்ரெயின் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது இது வந்து நெருங்கி நம்ம கூட சென்ஸுக்கு, அப்படி சென்ஸுக்கு வர அனிமல் மட்டும்தான் நம்ம கூட சேரும்.
நீங்கள் அது அனிமலாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம கூட சேராது. இப்போ உதாரணத்துக்கு சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து யானை வாழக்கூடிய சூழ்நிலை குறையுது. அவன் முடிவு பண்ணான், இவங்க கூட போய் சேர்ந்தால் நல்லா சாப்பாடு நல்லா தண்ணி கிடைக்கும்னு செட் ஆகிட்டான். வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம காட்டில் இருந்தப்போவும் யானை இருந்தது, நம்ம அதை அந்த காடை நாடாக்கும்போது யானை நம்மளை விட்டு போகலை, அவ்வளோதானே. ஒளியே இவங்க இப்போ 2000-3000 சொல்கிறதெல்லாம் போய், நம்ம வந்து கற்கால மனிதராக இருக்கும்போது என்ன நம்ம கூட இருக்கிறது. சின்ன தம்பி பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சின்ன தம்பி வந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சோஷியல் மீடியாவில் எல்லாமே தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாகவே போயிடும், பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சின்ன தம்பி பற்றின உங்களுக்கு? அதான், சின்ன தம்பி வந்து ஒரு புத்திசாலியான யானை தான் சொல்லுவேன். ஏன்னா காட்டில் வந்து யானை வாழ்கிற சூழ்நிலையில் அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். எவ்வளோ துரத்தினாலும் மனுஷங்க கூட இருந்தால் நம்ம வந்து அதிக நாள் உயிர் வாழலாங்கிற எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அதிகபட்சம் இவன் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதானே. அதை நான் ஒத்துக்கிறேன். அங்கே சூழ்நிலை, இங்கே சூழ்நிலை இருக்கு. எனக்கு வந்து சாப்பாடு தண்ணி நேர நேரத்துக்கு வேணும், என்ன கேர் பண்ணக்கூடிய ஆள் வேணும். காட்டில் வந்து அதை கேர் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. இப்போ இவ்வளவு இருக்குன்னா நான் கேர் பண்ணுறதுக்குறேன். அது மாதிரி அந்த சின்ன தம்பிக்கு ஒரு ஆள் வேணும். அதை தேடி நான் கண்டுபிடிச்சான், வந்துட்டான். அந்த டஸ்க்கு உடஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து போய் நம்ம நகை வெட்டுற மாதிரி தான். இன்றைக்கி சின்ன தம்பி நல்ல ஆரோக்கியமாக நல்ல இடத்துல இருக்கான். அப்படிங்கும்போது காட்டில் வந்து நம்ம வந்து காடை வந்து சுருக்கிட்டே வரோம் நம்ம சுயநலத்துக்காக. அப்படிங்கும்போது காட்டிலேருந்து நிறையா யானை எடுத்து வளர்க்கணும். இது மாதிரி கோவில்கள் மடங்களில் கொடுத்து யானையை வளர்க்கலாம், நிறையா வந்து அதை காப்பாற்றலாம். நீங்கள் வந்து காட்டில் இந்த கேப்பில் மட்டும் நிறையா செத்து போயிருக்கு. இதே ஊருக்குள்ளே இருந்ததுன்னா அதுங்க செத்துருக்காதுன்னு என்னோட கருத்து. மௌத்தார் ப்ளே பண்ணுவாங்க. டேய் இந்த பேர் பிடிக்கும். தலையை ஆட்டி ஆட்டி வாசிக்கி. நல்லா இருக்கா? கேள்வி முடியுதா? போதும், அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ முன்னாடி சொல்லு சொல்லுவாங்க, இது மாதிரி யானைக்கு செயின் கட்டிருப்பாங்க தெரியுமா, அதை வந்து சின்ன வயசில் கட்டியிருப்பாங்க, அது இழுத்து இழுத்து பார்க்கும், அதெல்லாம் உடைக்க முடியாது. அப்புறம் ஓகே நம்மளால ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ தூரம் வளர்ந்த பின்னாடி அப்படியே மனசு விட்டுருவோம். இல்லை அப்படி உண்மையா? ஏ அருது இல்லை, அது வந்து பொய்யான கருத்து. யானை நினச்சா உடைக்கலாம், அது வந்து தெரியும். இந்த கயிறு வந்து இவன் கட்டி, இப்போ இந்த யானையை பொறுத்த வரைக்கும் கெட்டவே வேண்டாம், நீங்கள் அங்கே கொண்டு நிறுத்தினீங்கன்னா நிற்கும். ஆமாம் ஆமாம். இதோட சங்கிலி அச்சே இருக்காது, ஏன்னா அதை இழுத்தே பார்க்காது இது. ஏன்னா அதுக்கு நான் கட்டிட்டான் நின்று அவ்வளோதான். அது வந்து ஒரு மாதிரி டிசிப்ளின். உதாரணத்துக்கு பெங்களூரில் ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கிற அந்த டஸ்கர் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சங்கிலி போட்டாலும் சரி, அவனுக்கு பிடிக்கலன்னா 10-15 நிமிஷம் அறு தெரிஞ்சிட்டு போயிடுவான். அவனுக்கு எவ்வளவோ சங்கிலி போட்டாச்சு, அது வந்து ஒரு எண்ணம், அதாவது அது அதோட ஒரு மென்டாலிட்டி. திருப்பி அந்த சங்கிலி போட்டால் அதே சங்கிலியில் இருப்பான், தகராறு பண்ணுற அன்னைக்கு திருப்பியாக இருப்பான். ஓகே, அதனால் அதை அறுக்க முடியும், அதை அறுக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ இந்த யானைக்கும் உங்களுக்கு மன கனெக்ட் ரொம்ப பெருசு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்புலாம் வைக்கும்போது கூட நிற்கும் அப்படியே. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகும், எவ்வளோ அன்னுன்யமாக இருப்பீங்கண்ணே? இல்லை அதான் சொல்லணும், இந்த யானையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ சீனியர், நான் ஜூனியர். அரவணைப்பான ஆள் தேவைன்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். பாக்கி வேலையெல்லாம் அவள் அழகாக செய்கிறாள். இன்னொன்று இவரோட இயல்பே என்னென்னா மருந்து சாப்பிட்றது குளிக்கிறது இதுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரொட்டீன் லைஃப் வந்து இவளுக்கு என்னென்னு தெரியும். இது இது இப்பப்போ நடக்கும், இவன் செய்வான், நான் செய்யாட்டி அதை கேட்டு வாங்கி செஞ்சு இருந்துக்குவா. அதனால் அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமானது. இன்னொன்று, நான் வந்து யானை அணுகிற முறை வந்து வேறு. எல்லாருமே பாகனாக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதால் நம்ம வாழ்கிறோம், அதுவும் ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தது, நமக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் வந்து என் மைண்டில் எப்போவுமே ஒரு காரணத்தில் இருக்கும். இன்னொன்று, இவளுக்கு வந்து இவள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்படிங்கும்போது அந்த கம்யூனிகேஷனை கூட கொண்டு போகும்போது தான் தெரிஞ்சுது, யானையால் நம்மள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். சாதாரணமாக வந்து வலி சந்தோஷத்தை மட்டும் எல்லா யானையும் எல்லா பாகத்தையும் ஷேர் பண்ணும். அது வந்து பாகன் தொழிலில் உள்ளது. யானைக்கு வலிக்குதுன்னா பாகனுக்கு உடனே தெரியும், சந்தோஷமாக இருக்குன்னா உடனே தெரியும். இது அதை மீறி எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும், எப்படி கேட்கும், எப்படி எக்ஸாம்பிளுக்கு என்ன 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 கேட்பாங்க? இப்போ அவளுக்கு வந்து ஏதாவது வேணும்னா அதை கையே நீட்டுவான். ஆஹா, டேய் சீனி எங்கேயே உட்காந்துருக்கான், எங்கே இருக்கான் அவன், இங்கே இருக்கான் பார், இருக்கானா, இருக்கான். இது வந்து அங்குசம்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து சார் முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், யானை சங்கிலியெல்லாம் இருக்குமான்னு. இந்த குச்சியை தள்ளி விடுறது அதுக்கு ஈஸியான வேலை. இந்த குச்சியை வச்சுட்டு நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரேன், இந்த குச்சி அங்கேயே தான் இருக்கும், பார்த்துக்கணும். தாங்கானது நில்லோட போதுமா?
யூஸ்வலாக நீங்கள் பேசினாலும் புரியுங்க, நீங்கள் ஏதாவது வார்த்தை சொல்லும் போது எல்லாமே புரியும். இதுக்கு என்ன வந்து இந்த யானைக்கு ஸ்பெஷல் என்னென்னா கமெண்ட் மாதிரி சத்தமாக சொல்லணும், பேசுகிற மாதிரி சொன்ன. ஆமாம், சாதாரண பேசுகிற மாதிரி சொன்னோம். பாக்கி யானைகிட்ட பழகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்சிசி கமெண்ட் மாதிரி சத்தமாக சொல்லணும், அவ்வளோ யானை அப்படிங்கணும். இவருக்கு அப்படிலாம் இல்லை, அவ்வளோ அப்படின்னா நம்ம சாதாரண பேசினா போதும். சொல்லுங்க, கையோட கட்டு, கையோட கட்டுன்னு, அவ்வளோதான். இந்த டைம் போதும் உங்களுக்கு, ரொம்ப ஹையாலாம் பேச வேண்டாம் அவங்கள்ட்ட. அவளுக்கு திங்க எடுத்துடா, யார் அனுப்பிச்சு விடுவோம், நாங்கள் போயிடுவோம். நீ சமத்தான்னு கேட்குறாரு, அவர் சமத்து தானே நீ? ஆமாம். அதே மாதிரி திருவானைக்காவில் இருக்கிற யானை பேரை சொன்னோன்னே யானையோட ஃபேஸ் மாறிடும். ஐயோ, அகிலா இங்கடி. ஏய் அகிலா, வந்திருக்காளா பாரு. இந்த சவுண்டு வந்து அடுத்த யானைக்கு கம்யூனிகேட் ஆகும், 3 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் இந்த சத்தம். இந்த டெர்ரன்னு சத்தம், இந்த சத்தம் வந்து அடுத்த யானைக்கு ட்ராவல் ஆகும். இருக்காளா பாரு, அகிலா வந்திருக்காளா பாரு, பாரு செக் பண்ணு, வந்தா போல இருக்கு வாசலில். இந்த சத்தம் வந்து அங்கே ட்ராவல் ஆகும், 2 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். நீங்கள் யானையை ஃப்ரீயாக விட்டுட்டு இங்கே அகிலா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக காம்பஸ் மாதிரி அந்த யானை இருக்கிற டேரக்ஷனுக்கு வேற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் போயிடுவாங்க. இப்போ இப்போ இந்த பொசிஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கணும் அந்த யானை, அந்த யானையோட ஷெட்டில் அந்த கார்னரில் இருக்கணும். அந்த யானை எங்கே இருக்கோ அந்த பக்கத்து திரும்பிவிடும் யானை. ஓகே சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இன்னும் நவுட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, லைஃப் டைம் உங்கள் லைஃப் டைம் உள்ள யானைக்காக அதை பண்ணுன்னு வச்சுருப்பீங்கள்ல, என்ன வச்சுருக்கீங்க? எடுத்து கேட்காம வாங்க மாட்டான். ஓ, அது வேறையா? ஏய் வாழைப்பழம் இருக்கடா, இது வேணாமா? வேணாட்டி அவன் கூப்பிட்டு கொடுத்துரு, இதுக்கு அப்புறம் கையில் வச்சுக்கிட்டு வேணாம் மாட்டாது, அவன்கிட்ட கொடுத்துரு. இது பிடிக்கலையா, இது வேண்டாமா, வேற கேட்டாலாம். ஸோ உங்கள் லைஃப் டைமில் வேறு என்ன என்ன யானைக்காக என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி யானைகளை வந்து கோயில்கள்லேயும் இதுலேயும் வச்சு காப்பாற்றணும், யானையை வந்து வனவிலங்குங்கிறத எடுக்கணும். இவங்க சட்டத்தில் போட்டாங்க, அது வனவிலங்கு கிடையாது, அதை எடுக்கணும். ஜல்லிக்கட்டை காப்பாற்றின மாதிரி கோவில் யானைகளையும், கோவில் நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தையும் மாற்றணும். ஏன்னா இவங்க வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு மீறின வேலையாக செய்கிறாங்க. அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கவங்களாம் முட்டாள கோவில் யானை வச்சுருந்தவங்க, இந்த கோவிலே 4 யானையெல்லாம் இருந்திருக்கு, இப்போ தான் நாங்கள் கஷ்டப்பட்டு 2வது யானைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் தான் மனுஷனை நம்பி வருது. எல்லா மிருகங்களுமே வந்து மனுஷனை நம்பி வாழ்ந்தது, நம்ம மிருகங்களை நம்பி வாழ்ந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டையுமே பிரிச்சிட்டோம், அதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னொன்று, வனப்பகுதியில் இருக்கிற அந்த வலசர பாதையெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அதுக்கு இவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் யானையோட இனவிருத்தி, யானையோட அடையாளம். பிஸ்கட் எடுத்துருவாங்க. யானை முகாமோட முக்கியத்துவம் என்னென்ன? யூஸ்வலாக ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் யானை முகாம்லாம் போவீங்க. யானை முகாமோட முக்கியத்துவம் என்னென்னா யானையை பற்றி நம்ம கூடுதல் தெரிஞ்சுக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, அடுத்த யானையை வச்சு நம்ம யானையை கம்பேர் பண்ணலாம், அந்த யானை ஆரோக்கியமாக இருந்தது, இந்த வருஷம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இடையில என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையிலே இருக்கிற யானை தான் தோழிகளான யானைகள் கூட இருக்க ஒரு அரிய வாய்ப்பு தான். இன்னொன்று பார்த்தி, யானை வந்து ஃபேமிலியாக வாழ்றது, இப்போ அதோட ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு என் கூட இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 48 நாளாவது அடுத்த யானைகள் கூட இருக்கலாம். இப்போ எங்கள் கோயிலில் அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு யானையை கொண்டாந்தோம், லட்சுமியின் கொண்டாந்தோம். அப்படிங்கும்போது அதுங்களோட சந்தோஷம் வந்து இன்னும் கூடுதலாகும். அது மாதிரி எல்லா கோயில்களையும் 2 யானை 3 யானைன்னு வச்சு பராமரிக்கலாம். ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் யானை வச்சுக்கணுன்னு இருக்குது, நம்மள்கிட்ட கோவிலில் பணமும் இருக்குது, அதை பாதுகாக்கக்கூடிய அதை அனுமதி தரக்கூடிய அளவில் மனசு மட்டும் இருந்தால் போதும், இவங்க யாரும் அதை செய்கிறதில்ல, அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். இது வந்து யானை இருக்கிறது வந்து நம்ம இப்போ கம்பீரம் அதெல்லாம் சொல்கிறத விட இதுங்க நமக்காக நிறையா செஞ்சிருச்சு, அதுக்கு நன்றி கடனாவது அதை வச்சுருக்கலாம். அப்படி அவ்வளோ நன்றி கட்டத்தனமாக மனுஷன் இருக்க வேண்டாமே தான் என்னோட எண்ணம். யானை அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன், யானை பலரும் பல இது சொல்லுவாங்க, யானை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இதில் எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொல்லுவீங்க? யானை என்ன, அதிக அன்புள்ள மனுஷனை நம்பி வாழ்கிற ஒரு ஜந்து, அது நினச்சிச்சின்னா நம்ம விட்டுட்டு போகலாம், அது போகாமல் இருக்கிற அன்பு அதுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதோட அன்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம அன்பு ஒன்றும் கிடையாது, சும்மா நம்மலாம் சொல்லிகிட்ருக்கோம் அடாப்ட் பண்ணணும்னு. யானையோட அன்புக்கு உதாரணம் என்னென்னா, அம்மா யானை செத்து போச்சுன்னா அடுத்த அந்த குட்டியை வந்து அடுத்த யானை வந்து வளர்த்துறோம். இப்போ நம்ம கூட குழந்தை எடுத்தோன்னா ஜாதி மதம்லாம் பார்க்குறோம், அது அப்படி கிடையாது. இந்த குட்டியை பிறந்துச்சா அடுத்த பால் கொடுக்குற யானை எது இருக்கோ அது அந்த குட்டியை காப்பாற்றி தான் இனத்தை காப்பாற்றுது. அந்தளவுக்கு நன்றி கூட நமக்கு கிடையாது, எத்தனையோ குப்பை தொட்டியில் இன்னும் குழந்தைங்க கிடக்கு, அவ்வளோ நம்ம வந்து அதை விட மிருகமாக தான் வாழ்கிறோம். அப்படிங்கும்போது யானைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யானைன்னா ஒரு அன்புள்ள அழகான ஒரு கவர்ச்சிகரமான, தமிழில் இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியல. நிறைவாக 2 கேள்வினே,
யூஸ்வலாக யானைக்கு சொல்லும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்ணில் தலையை யானை மாதிரி தலை மண்ணலி போட்டுக்காது அப்படின்னு வருது. இல்லை அது எப்படி டேர்ம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி இருக்கு? இல்லை இல்லை, யானைக்கு வந்து வேர்வை சுரபி கிடையாது. இன்னொன்று, அதோட உடல் பாகங்கள் முழுக்க கையும் வாளும் போகாது, முதுகுக்கெல்லாம் கையும் வாளும் போகாது. அப்படிங்கும்போது தன் மேலே ஏதாவது பூச்சி கீச்சி பட்டுச்சினாலும் மண்ணை தான் போடும். இன்னொன்று, இந்த வேர்வை சுரபி இல்லாதனால நம்மளை மாதிரி உடம்போட சீதோஷ சூழ்நிலை மாறாது. இன்னொன்று, நமக்கு எதாவது உடம்புல அழுக்கு பட்டுச்சுன்னா இந்த வேர்வை சுரபி வழியாக தான் நம்ம அழுக்கு போகும். அது மேலே பட்ட அழுக்கு இந்த மண்ணில் ஒட்டி இந்த மண்ணை போய் ஆற்றுல கழுகும்போது தான் போகும். அப்படிங்கும்போது யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணில் பிறண்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம வச்சுருக்கும் போது தான் இப்படி வந்து க்ளீனாக வச்சுட்டுருக்கோம், யானை வந்து மண்ணில் பிறளும். தரேன் இது மண்ணவாரி போட்டுக்கு. இன்னொன்று வந்து, யானைக்கு வந்து மண்ணிலையும் தண்ணிலையும் அலாதி பிரியம். நம்ம வந்து நீங்கள் அதை கேட்டதுனால சொல்கிறேன், நம்ம வந்து எப்படி குரங்குலேருந்து வந்தோம் அப்படிங்கிறாங்களோ, யானை வந்து திமிங்கலத்துலேருந்து வந்தது. அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீர்வாழ் உயிரியாக இருந்து நீர்நிலம் வாழ், ஆமாம், நீர்நிலம் வாழ் உயிரியாக பிரியும் போது நம்ம வந்து இந்த பக்கம் மிருகங்களாக பிரிஞ்சோம். இது வந்து திமிங்கலத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு வகை தான். அது வந்து இப்போ ஒரு சமீபத்தில் தான் யானையோட உடல் உறுப்பு உள் உறுப்பு ஃபுல்லாகவே திமிங்கலத்தோட ஒப்பிட்டுருக்கு. ஹார்ட் வந்து இதுக்கு வந்து அன்பேலன்ஸாக இருக்கும், அதனால தான் நிறைய யானை திடீர் சாகிறது. மனுஷனோட ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய மிருகம் யானை. ஹார்ட் வந்து சப்போர்ட்டபுளாக இருக்காது, திமிங்கலத்துக்கும் அப்படி தான் இருக்கும். இதோட அமைப்பு ஃபுல்லாகவே தண்ணியில் வாழக்கூடிய மிருகங்களோட அமைப்பு தான். அதனால தான் இது யானை வந்து கூடுதல் நேரம் தண்ணியில் விளையாடுறது. தண்ணியில் வந்து நிறையா நேரம் ஸ்விம் பண்ணி போயிடும். 30 கிலோமீட்டர்லாம் அந்தமானில் ஸ்விம் பண்ணி சொல்லுவாங்க, அந்தமானது சொல்லுவாங்க. வேறு எந்த நிலவாழ் உயிரியும் அவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணாது, போய் தண்ணியில் நனையும் வந்துடும். இது வந்து இது யானை மட்டும்தான் அவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணும். இன்னுமே அதுக்கு வந்து மீன் திமிங்கலம் இதோட உடலமைப்பு தான் இருக்குது. அதை தான் வந்து காட்டுறது, இந்த மண்ணில் விளையாடுறது தண்ணியில் போய் விளையாடுறதெல்லாம் வந்து அதோட ஆர்ஜின் தான். அது நம்ம கிட்ட இருக்கிறதுனால இப்போ வந்து சுத்தமாக இருக்குது. இப்போவும் தண்ணியில் விட்டிங்கன்னா நல்லா விளையாடும். இதை உரித்து சாப்பிட்றீங்க. பழத்தை உரித்து தோலை தோலை கீழே போட மாட்டான். ஓ, இந்த இதையும் உரித்து சாப்பிட்டுக்கோ. நீ சொல்லனா உரித்து சாப்பிடாம சாப்பிட்ருவோம். ஆமாம், அழகாக உரிக்குதுவே. அதையும் எடு, கீழே போட்டல. அதடாண்ணா தோலை கீழே போடுவாங்களா? ஆ, என்ன நிறைவாக ஒரு கேள்விண்ணே, நீங்கள் இந்த கோயிலில் இருந்தனால நிறைய பொதுமக்களும் வந்துட்டு போகிறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. நீ சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இதை பண்ணாதீங்க, அதை செய்யுங்க, ரொம்ப கஷ்டம், நானே பார்த்துருக்கேன். இப்போது பொதுமக்கள் யானைக்கிட்ட இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கும் தொந்தரவு, யானைக்கும் தொந்தரவு, கோயில் நிர்வாகத்துக்கும் தொந்தரவு. ஸோ என்னெல்லாம் விஷயங்களை பொதுமக்கள் வந்து தவிர்க்கலாம்? பொதுமக்கள்ங்கிறத விட நம்ம மனுஷனாக இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம வளர்க்காத எந்த மிருகத்தையும் போய் தொடக்கூடாது. அது பக்கத்து வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, அது கடிச்சிடும், அவன் நாயை தூக்கிட்டு போயிடும், நம்ம தான் ஆஸ்பத்திரி போவோம். நான் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத எந்த மிருகத்தையும், யானைன்னு இல்லை, எந்த மிருகத்தையும் போய் தொட்டு விளையாடணும்னு நினைக்காதீங்க. யானைங்கும் போது ஸ்பெசிஃபிக்காக அதோட கையும் உடலமைப்பும் வந்து நம்ம நினைக்கிறத விட ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் வரும். அப்படிங்கும்போது ஒரு 5 அடியாவது மினிமம் தள்ளி நில்லுங்க, யானைக்கு எதாவது திங்க கொடுங்க. அங்கேருந்து யானையை எதுவும் சொல்லாமல் அங்கே நின்று ரசிச்சுட்டு போனீங்கன்னா அவங்க அடுத்த தடவை வர வரைக்கும் யானை காத்திருக்கும். நீங்கள் எதாவது கொடுத்துட்டு அதை நோண்டி நோண்டி எதாவது கேட்டுருந்தீங்க, நீங்கள் பேசுகிறது எல்லாமே யானைக்கு புரியும். ஆனால் இப்போ என்னை வந்து எங்கள் அப்பா கேள்வி கேட்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் நோய் நோய்னு கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது, அந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லையாமல், அதே மாதிரி தான் அது நினைக்குமே ஒழிய நீங்கள் பாசமாக இருக்கீங்கன்னு நினைக்காது. நீங்கள் உங்களோட பாசத்தை காட்டணுன்னா யானைக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அதை தவிர அதுக்கிட்ட நான் அலாதியாக இறங்கணுன்னா நீங்கள் ஒரு பாகனாக தான் மாறணுமே ஒழிய பப்ளிக்கில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த யானைக்கு அது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க மேலே அலாதியாக பிரியம் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வரும்போதே எனக்கு தெரியும் அவங்க வராங்கன்னு. நான் அவங்கள வச்சு தான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து இந்த யானைகிட்ட விளையாடலாம் மாட்டாங்க, எதாவது திங்க கொடுப்பாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க வரும்போது காத்திருக்கு. ஆனால் இந்த திங்க கொடுத்துட்டு தொடர்றது இது பண்ணுற ஆளுங்க மேலே அதுங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதை வந்து பப்ளிக் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம அதை தொட வேண்டாம், நம்ம அதை பாதுகாக்கணும்னா அதுக்கு உணவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு செஞ்சுட்டு போகலாம். பாக்கி எதையும் எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க மேலே தான் ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கும். ரொம்ப நன்றி. நான் யானை பற்றின பல தகவல்களை வந்து உங்கள் நேரத்தில் இடத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Mummy's Choice Udayam Varna Fancy Borders Dhoti and Shirts now available in full sleeve for kids.